என்னோடிருங்கள் நிலைத்திருங்கள் என்றருள் செய்தீர். எழுந்து ஒளிர்ந்திடும் உம்முகம் கண்டு என்னை மறந்து விட்டேன். என்னோடிருங்கள் நிலைத்திருங்கள் என்றருள் செய்தீர். எழுந்து ஒளிர்ந்திடும் உம்முகம் கண்டு என்னை மறந்து என்னோடு தங்கும் எம்மோடு தங்கும் என்று வேண்டுகிறேன். என்னோடு தங்கும் எம்மோடு தங்கும் என்று வேண்டுகிறேன். எல்லையில்லாத அன்பை தந்து எழுந்து வாராயோ, எழுந்து வாராயோ. திருப்பாடல்கள் 95-6-7 இறை வார்த்தைகள். வாருங்கள், தாழ் பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கி ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். தாயும் தந்தையுமான இறைவா, உமது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இந்த நாளை நாங்கள் துவங்குகின்றோம். இந்த அற்புதமான நாளை எங்களுடைய வாழ்நாளில் ஒரு இனிமையான நாளாக கூட்டி தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த அதிகாலை பொழுதினில் உம்மை தொழுது பணிந்து ஆராதித்து துதிக்கின்றோம். வாருங்கள், தாழ் பணிந்து நம் ஆண்டவரை வணங்குவோம் என்று திருப்பாடல் ஆசிரியர் அழைப்பு கொடுக்கிற வேளையில், அந்த அழைப்பிற்கு இணங்கி இந்த அதிகாலை பொழுதினில் உம்மை முகமுகமாய் தரிசிக்கிறவர்கள், உம்மை காணுகின்ற பேறு பெற்றவர்கள் என யாவரையும் ஆண்டவரே இந்த நாளில் நிறைவாக உம் அருளை பொழிந்து ஆசீர்வதிப்பீராக. நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் நாம் முழந்தாளிடுவோம் என்று சொல்லி தாழ்ச்சியான உள்ளத்தோடு எளிமையான இருதயத்தோடு உம்மை நெருங்கி வருகிறவர்களை ஆண்டவரே பேர் பேராய் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆம், அவரே நம் கடவுள், நாமோ அவரின் மேய்ச்சலின் மக்கள் என்று சொல்லுகிற போது ஆண்டவர் இயேசு நல்லாயனாக நமக்கு இருக்கிறார். நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். நம்மை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். நம் தேவைகளை அறிந்து செயலாற்றுகிற இறைவனாய் அவர் இருக்கிறார். எனவே அவர் முன்பாக நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம், சரணாகதி ஆக்குவோம். இந்த நாளின் நிறைவான ஆசீர்வாதத்திற்காக நாம் மன்றாடும் போது, இன்று நீங்கள் அவரது வார்த்தைகளுக்கு அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் என்று திருப்பாடல் ஆசிரியர் புகழ்ந்து சொல்லுகிற வேளையில், அவருடைய வார்த்தைகளுக்கு அவருடைய குரலுக்கு செவி சாய்க்கின்ற மக்களாய் நாம் இருந்தால் அதுதான் இந்நாளில் நாம் பெறுகின்ற நிறைவான ஆசீர்வாதம். அதுதான் இந்த நாளில் நாம் செய்ய இருக்கிற ஒவ்வொரு செயல்களில் இறைவன் நமக்கு தருகின்ற வெற்றி. எனவே அந்த வெற்றியை, அந்த மகிழ்ச்சியை, அந்த நிறைவான ஆசீரை கொண்டாட இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். இறை ஆசீர்வாதத்தின் சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமீன். அன்பில் மகிழ்ந்து அருளில் நனைந்து ஆண்டவா உன்னில் வாழ்கி